இனக்கன்மான சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்கள் கிறிஸ்துவின் பிறப்பை தியானிக்கிற நாட்கள். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். அந்த வசனம் உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மத்தேயோ எழுதின சுவிசேஷம் 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். வேத வசனம் அழகாக சொல்லுகிறது, அவர்கள் அங்கே பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயையும் கண்டு என்று வாசிக்கிறோம். யார் இந்த பிள்ளை? இந்த பிள்ளை தேவனுடைய குமாரன். இன்னொரு வசனத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 2:15, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த பிள்ளை யார்? தேவனுடைய குமாரன். எப்படி இவர் இந்த பூமிக்கு வந்தார்? தேவன் வாக்கு பண்ணினார், ஜனங்களையெல்லாம் ரட்சிக்க என் குமாரனை பூமிக்கு அனுப்புவேன் என்று பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே வாக்கு பண்ணின அந்த குமாரன் தான் பிள்ளையாக பூமியில் வந்தார். வார்த்தை மனுவாயிற்று, வார்த்தை பூமியிலே வந்து மாம்சமாயிற்று, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லியிருக்கிறதே. இந்த இயேசு மனிதனாய் பூமியில் வந்தார், ஒரு சாதாரண பிள்ளையைப் போல பிறந்தார், ஒரு குமாரனாய் வளர்ந்தார். ஏன் தெரியுமா? நீங்கள் இந்த மாம்சத்தில் என்ன பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகளை அனுபவிக்கிறீர்களோ எல்லா பிரச்சனைகளையும் அவரும் உணரும்படி, அவரும் அனுபவிக்கும்படி பூமியிலே ஒரு பிள்ளையாய் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வந்து பிறந்தார். பல வேளைகளில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், ஆண்டவருக்கு என் கஷ்டமெல்லாம் தெரியாது, இதெல்லாம் கடவுளுக்கு தெரியுமா, அவர் தெய்வம், அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று. சகோதரனே, சகோதரியே, உங்கள் கஷ்டங்களை அணு அணுவாய் அனுபவித்து நீங்கள் படுகிற எல்லா உபத்திரவங்களிலும் உங்களுக்கு உதவி செய்யும்படிதான் அவர் பிள்ளையாய் ஒரு குமாரனாய் பூமியிலே வந்து பிறந்தார். வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருப்பது போல அவரும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வந்து பிறந்தார். இயேசு இந்த பூமியில் மனிதனாய் பிறந்தார். ஆண்டவர் இயேசு மனிதனாய் வாழ்ந்தார், சிலுவையிலே மரித்தார், இரத்தம் சிந்தி மீட்பை உண்டு பண்ணினார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு சரித்திரமும் சான்று சொல்கிறது, வேதமும் சான்று சொல்கிறது. இந்த குமாரன் தேவனால் வாக்கு பண்ணப்பட்டவர். எதையெல்லாம் தேவன் வாக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற்றுவதற்காகத்தான், அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றத்தான் இயேசு பூமியில் வந்தார். சரி, உங்கள் வாழ்வில் இந்த இயேசு பிள்ளையாய் பிறந்ததன் நோக்கம் என்ன? அதற்கு அடுத்த சில வசனங்களை எல்லாம் வாசிப்பீர்கள் என்றால் அவர் எதற்காய் பிறந்தார், என்ன நன்மை செய்ய வந்தார் என்றெல்லாம் வாசிக்கிறோம். இந்த இயேசுவாகிய பிள்ளை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பூமியில் பிறந்ததினால் உங்கள் மாம்சத்தின் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற சகல போராட்டங்களையும் அவர் புரிந்திருக்கிறார். உங்களுக்காய் மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இயேசு பூமியில் பிறந்ததை விசுவாசியுங்கள், இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் சேர்த்து வைத்த மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷமாய் இந்த நாட்களை செலவழியுங்கள். இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர் பிள்ளை அல்லது குமாரன். இந்த குமாரன் உங்கள் இருதயத்தில் பிறப்பார் என்றால் உங்கள் வாழ்வு ஒளிமயமாகும். உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, தீர்க்கதரிசிகளெல்லாம் முன்னுரைத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற என் ஆண்டவர் இயேசு பூமியிலே ஒரு பிள்ளையாய் வந்து பிறந்தாரே, அவர் தேவன் அல்லவா? அவர் தேவாதி தேவன், ஒருவரும் நெருங்கக்கூடாத ஒளி அல்லவா? அவர் எப்படி தன்னை தாழ்த்தி வந்து இந்த பூமியிலே ஒரு குமாரனாய் உதித்தாரோ, இந்த சத்தியத்தை உம்முடைய ஜனங்கள் விசுவாசிக்க உதவி செய்யப்பா. ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி பூமியிலே பிறந்தாரே. என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் இந்த ஜீவ வார்த்தையை விசுவாசித்து இந்த குமாரனை இருதயத்தில் ஏற்று அந்த குமாரனால் வாழ்வடைய என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன். உமக்கு நன்றியப்பா, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வத்து வழி நடத்தும்படியாய் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. பிரியமானவர்களே, தேவனுடைய மகத்துவத்தை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தவே இயேசு ஒரு மனிதனாய் வந்து பிறந்தார். அவர் தேவக்குமாரன், அவரை விசுவாசியுங்கள், அவர்களுடைய எல்லா சாபங்களையும் மாற்றி உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதத்தை நிறைவாய் அருள்வார். காட் பிளஸ் யூ.